கைஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல சவ் சவ் வச்சு மோர் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோர் குழம்பு செய்ய என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாங்க மோர் குழம்ப சவ் சவ் காய வச்சு தான் பண்ண போறோம். அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. தேங்காய், பச்சை மிளகாய் ரெண்டுமே உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அரிசி, துவரம் பருப்பு ரெண்டுத்தையுமே தண்ணியில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஊற வச்சிருக்கிறது சீரகம், தேங்காய், மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். சவ் சவ இந்த மாதிரி தோல் சீவிக்கோங்க. சவ் சவ மேரக்காயின்னு சொல்லுவாங்க. சவ் சவ ரெண்டா கட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உள்ள விதை இருக்கும். அந்த விதை எடுத்துட்டு தான் நம்ம காயை யூஸ் பண்ணணும். சவ் சவ இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸா கட் பண்ணிக்கோங்க. இதுல உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் கூட கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம். இதை நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் 2 ஸ்பூன் அரிசி, 2 ஸ்பூன் துவரம் பருப்பும் போட்டு தான் ஊற வச்சோம். கொஞ்சம் நல்லா வெந்துச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. குழம்பு கொதிக்கிற அந்த கேப்பில் நம்ம போய் மோர் அடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. நம்ம அடிச்சு வச்சிருக்க மோர் இதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கொதிக்க கூடாது, லைட்டாக கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அதுக்குள்ள நம்ம குழம்புக்கு தாளிக்கணும், அதை தாளிச்சிட்டு வந்துடலாம். தாளிக்கிறதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொறிஞ்சோடனே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம தாளிச்சதை இதில் சேர்த்துடலாம். நம்மளோட மோர் குழம்பு ரெடி.